பாரம்பரிய சைவ சமையல் சேனல்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது செட்டிநாட்டு பலகாரமான மனோளம். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதை எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க பாட்டி கு பாலசுந்தரி அவர்கள். அவங்க வந்து எங்களுக்கு பாட்டி மட்டும் இல்ல, அவங்க சிறந்த எழுத்தாளர், பேச்சாளர். அவங்க இதுவரையும் பாத்தீங்கன்னா 6 புக்கு வெளியிட்டிருக்காங்க. அதுல ஒரு புக்கு பாத்தீங்கன்னா பாரம்பரிய விருந்தும் மருந்தும். இந்த புக்குக்காக அமெரிக்க உலக தமிழ் பல்கலைக்கழகத்துல சிறந்த நூலுக்கான விருது வாங்கியிருக்காங்க. இந்த விருது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விருதுகள் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா mangudibala.weebly.com அப்படிங்கிறதுல அவங்கள பற்றி நாங்கள் நிறைய சொல்லியிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இந்த பலகாரம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 50 கிராம் பயத்தம்பருப்பு. இதை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 50 கிராம் பயத்தம்பருப்பு மாவு. அதுக்கு கொஞ்சம் தேவையளவு உப்பு. இந்த தேங்காய் வந்து ஒரு மூடியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி இதை நல்லா செவக்க வறுத்து வச்சுங்க. எள் அதை மாதிரி 1/2 கிலோவுக்கு நீங்கள் வந்து 50 கிராம் எள் போடலாம். நான் இப்போ வந்து மாவு கம்மியாக எடுத்திருக்கேன், அதனால் எல்லா பொருளுமே கம்மியாக எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அப்படிக்கு போடணுனாக்கா நீங்கள் நல்லா ஒரு தேங்காவை இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி செவக்க வறுத்துக்கணும். அதேமாரி இந்த பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவு போடலாம். 1/4 கிலோ அளவு பொட்டுக்கடலையே நல்லா செவக்க வறுத்து போடணும். எள் அது மாதிரி 50 கிராம் போடணும். 1 டீஸ்பூன் அளவு நெய். வெல்லம் வந்து 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ வெல்லம் எடுக்கணும். அதை ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தூசி இருக்கும் அந்த வடிகட்டி அதுக்கப்புறம் பாகு காய்ச்சணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 மாவையும் ஒன்றா கலந்து பூந்தியாக தீத்திடணும். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் செய்யணும். இப்போது இந்த பச்சரிசி மாவோட இந்த பயத்தம்பருப்பு மாவை மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. இதை இப்போ ஒன்றா கலந்து நம்ம பூந்தி மாதிரி நம்ம எடுத்துக்கணும். பூந்தி மாதிரி தீத்தி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு வெள்ளைப்பாகு வச்சு இதெல்லாம் சேர்க்கணும். இது கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை கலக்கிங்க. காராம்பூந்தி செய்வீங்களே அந்த மெத்தடில் தான் இது. இப்போ இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிங்க. ரொம்ப தண்ணியாக வேட்டுன்னா இந்த உங்களுக்கு முத்து முத்தாக வராது. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெய் சூடு பண்ணி இதில் ஃபஸ்ட்டு பூந்தியாக தீத்தி எடுத்துப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி பூந்தி இதில் வச்சு தனித்தனியாக போட்டுடணும். தீ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுங்க. அது மாதிரி முத்து முத்தாக வரும். இப்போ பூந்தியாக தீத்தி வச்சிட்டோம். அடுத்து வெல்லத்தை பாகு காய்ச்சணும். வெல்லம் பார்த்தீங்கன்னா கம்பி பதம் வர அளவுக்கு அந்த பாகு ரெடி ஆகணும். ஒரு கம்பி பதம் அளவு வரணும். இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஒட்டணும். நம்ம கையில் தண்ணியில் போட்டால் அது தண்ணியிலேருந்து நம்மளுக்கு எடுக்க வரணும் சுருண்டை. நான் அந்த பதம் வந்தோன்னே காமிக்கிறேன். அப்போ நம்ம வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், எள் எல்லாத்தையும் சேர்த்து கிளறணும். பொறி கிளற மாதிரி கிளறணும். அவ்வளோதான். பாகு இது மாதிரி கொதிச்சு நல்லா கம்பி பதம் வரணும். நல்லா கொதிக்கட்டும். கம்பி பதம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சிங்க. அந்த வெள்ளத்தை இப்படி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா இது கரையுது பார்த்தீங்களா, இன்னும் கம்பி பதம் வரல. அது வந்து கம்பி பதம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இதுலேருந்து உருட்டி எடுக்க வரும் அந்த வெள்ளைப்பாகு. அப்போ அந்த மாதிரி வந்தால் தான் அது கம்பி பதம் வந்திருக்கதா அர்த்தம். இன்னும் வரலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த கம்பி பதம் வந்துட்டாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியில் விட்டு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் வரணும், கரையுது. இன்னும் கொஞ்சம் வரணும். உங்களுக்கு இந்த வெள்ளம் வந்து இப்படி சுருண்டு வரணும். இது இப்படி எடுத்தோம்னா கையில் எடுக்க வரணும் அந்த வெள்ளை பாகு. இன்னும் கொஞ்சம் இன்னும் செத்தாக இருக்கணும் அந்த பாகம் வரத்துக்கு. இப்போ கம்பி பதம் வந்துருச்சு பாருங்கள். தண்ணியில் இப்படி விட்டிங்கன்னா அது அப்படியே சுருண்டு வருது பாருங்கள். எடுக்கிற மாதிரி இதை பாருங்கள், எடுக்கிறதுக்கு வருதா இல்லைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். இந்த கையிலே எடுக்க வருது பாருங்கள். இதுதான் கம்பி பதம் வந்திருக்கு.
இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சிம்மில் வச்சுங்க அடுப்பை. இது எள்ளு நல்லா சிவக்க வறுத்து வச்சுருக்கேன், அதோட ஆட் பண்ணிங்க. ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துங்க, ஒரு டீஸ்பூன் நெய். இந்த தேங்காய், இது எல்லாத்தையும் போட்டு நம்ம பொரி கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி கலரணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பூந்தி தேய்ச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அது கூட ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி நல்லா பொரி கலர்ற மாதிரி கலரி எடுத்துங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா கலரி பொரி கலர்ற மாதிரி கலரி வச்சுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கரகரன்னு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டு வாரம் வரையும் வீணாக போகாது, ரெண்டு வாரம் வரையும் வச்சுருந்து சாப்பிடலாம். இந்த வெள்ளைப்பாகெல்லாம் இழுத்ததுக்கப்புறம் இது நல்லா பொல பொலன்னு நல்லா கரகரப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு செட்டி நாட்டு பலகாரம் மனோளம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு செட்டி நாட்டு பலகாரம் மனோளம் ரெடி ஆயிடுச்சு. இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. இது வந்து ரெண்டு வாரம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும், நல்லா கரகரப்பாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. எங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை தெரிவிங்க. நன்றி.